பார்க்கலாம். ஷாம்பு சொல்லிட்டோம், கண்டிஷனர் சொல்லணும் இல்லையா, இந்த தண்ணி எல்லாத்தையுமே வெளியே புழிஞ்சிட்டு அப்புறம் நான் சொல்கிற கண்டிஷனர் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஹாய் டியர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனர் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஈஸியாக வீட்லேயே மேக் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனர். ஸோ டாக்டர் ஷர்மிகா அவங்க பிஃபோர் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லெட்ஸ் ட்ரை அண்ட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஹேர் கண்டிஷனர் வந்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ஆஃப் வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி வாட்ரு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அலுவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அலுவரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் இருந்தாலே வந்து போதும். ஆனால் அவங்க கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிட்டாங்க, நமக்கு கொஞ்சம் ஹேர் லென்த்தியாக இருக்கனால இந்த மாதிரி நான் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அலுவரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா போத் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்குன்னே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அலுவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா கெமிக்கல் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா பிளான்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும். ஸோ அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நேச்சுரலும் கூட. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் இருந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணுற குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரோட லென்த்தை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டமின் இ வந்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் இருந்தாலே வந்துட்டு போதும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாங்காக இருக்கனால நான் வந்து 4 ட்ராப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு இதில் 3-4 ட்ராப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதிலேருந்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதவே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-4 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான், இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஒரு கண்டிஷனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த ஆயிலும் அந்த வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு கண்டிஷ்னர் அப்படின்னா நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும், இல்லை ஒரு ஹேர் பேக் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் மாதிரி தான் இருக்குது. ஒரு ரைஸ் வாட்டர்லாம் நம்ம ஹேர் வாஷ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது ஒரு கண்டிஷ்னரை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலும் அந்த வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கும் நல்லா அது ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் போட்டு நம்ம ஆற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் வந்து பண்ணேன். அண்ட் இப்போ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹேர் வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். ஸோ நார்மல் கண்டிஷனை நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா அந்த மாதிரி இருந்தாலே வந்து போதும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தோட்டினக்கப்புறம் கொஞ்சமாக ஈரமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கையிலே எடுத்து மேலே இருக்க ஹேரில் எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து அந்த பவுலில் வந்துட்டு அப்படியே ஹேரை விட்டு எடுக்கிற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா ஹேர்லேயுமே வந்துட்டு அந்த வாட்ரு வந்துட்டு படுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஹேரில் படுற மாதிரி பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஹேரை வந்துட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு கொண்டை போட்டுட்டு 2 மினிட்ஸ் வந்து விடுங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு வெட் ஹேரில் அப்படியே வந்துட்டு இருக்காதிங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு கொண்டைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவல் மாதிரி போட்டிருந்தேன் பிகாஸ் ரொம்ப வெட்டாக இருந்தனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு டவல் ட்ரை வந்து பண்ணிடுங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் கண்டிஷனர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்ற நீடெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ வாஷ் பண்ணாமே அப்படியே நீங்கள் விட்டுலாம். ஸோ அப்போ தான் அந்த ஹேரில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண விட்டமின் இ அண்ட் ஆலிவரா ஜெல் எல்லாமே அந்த மாய்ஸ்சரைசராக அப்படியே நம்ம ஹேர்லேயே இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹேர் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்துட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லிட்டு தான் கீழேருந்து நம்ம வந்துட்டு ஹேரை வந்துட்டு சிக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்னோடய ஹேர் இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ லிட்டில் பிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது என்னோடய ஹேர். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேரும் பார்க்க நல்லா ஹெல்தியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ விட்டமின் இ அண்ட் ஆலிவரா ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் வந்து என்னோடய ஹேருக்கு வந்து கொடுத்துருக்கு.
அண்ட் முக்கியமாக எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த ஹேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் வந்து பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான், பிகாஸ் எண்ட் ஆஃப் தி ஹேரில் அந்த மாதிரி ஒரு ஆயில்னஸ் இருக்கிறது வந்துட்டு ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பட் எனக்கு பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆயில் இருந்து போகாமல் அந்த மாதிரி ஹேர்லாம் இருக்கிறது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கலாம். மற்றபடி மேலே இருக்க ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு, பிகாஸ் அங்கே ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து பட்டிருந்துச்சு. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹேரும் பார்க்க நல்லா சாஃப்டாக இருந்தது, அந்த ஃப்ரிசினஸ் எல்லாம் எதுவுமே வந்துட்டு இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் ஆயில் வந்துட்டு இல்லாமல் இல்லைனா கம்மியாக யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை.